அவருக்காகனே ஏதோ வானமே கண்ணீர் சிந்துற மாதிரி தான் அத்தை வீட்டுக்கு வந்தல்ல அதே மாதிரி நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு வாடி கண்ணே சிச்சிட்டோடியா சிச்சிட்ட எல்லாரும் ஹாய் சொல்லு எல்லாரும் ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க லிப்ஸ்டிக் கொட்டிச்சே அப்படியே கண்ணாடில போய் பார்க்கவா கண்ணாடில போய் நீ பார்க்கணுமா சரி நாங்க கடைக்கே போறோம் சரி நீ பாத்துக்கறியா நான் போய் வந்துட்டுமா வாடா நீ சர்ப்ரைஸ் பண்ணி தருவீங்களா நான் அப்போதுல இருந்து அதான் கேட்டிருக்கான் நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றோம் சர்ப்ரைஸ் வேணும் என்ன சர்ப்ரைஸ் வேணும் அதோ ஃபயர் இன்ஜின் ட்ரக் தான் வச்சிருக்கீங்க என்ன நான் ஏ சர்ப்ரைஸ் வேணும் அதான் உள்ள வண்டி வச்சிருக்கீங்க இன்னும் சர்ப்ரைஸ் வேணும் மாம் என்ன சர்ப்ரைஸ் எனக்கு வண்டி ரிமோட் கார் வேணும் அப்புறம் ரிமோட் கார்லாம் அவன் கேக்குற எல்லாமே கேட்பான்டா மாமா ஆமா அது வரேன் என்ன அவனுக்கு அன்னைக்கு அயன் மேன் பார்த்தல்ல நான் அவன்ஜஸ் வாங்கி அவன் ஜஸ்ட் ஐ ஸ்கூட்டர் ஓட்டு வரல அயன் மேன் உட்கார்ந்து அது வாங்கிட்டார் சூப்பர் அவெஞ்சர்ஸ் டாய் வாங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாரு என்னடா அது நான் சும்மா அம்மா அப்படின்னா லிப்பா மொட்டிச்சு அவன் ஓடி போய் கண்ணாடியில பாக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு நானும் ஜியோ கிளம்புறோம் வீட்டுல வந்து இங்க எல்லாரும் இருக்காங்க நம்ம ஃபேமிலியில அவங்க பாத்துக்குவாங்க சோ டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் என்ன வாங்குறோம் எந்த கடைக்கு போறோம் ஆமாண்டி கண்ணு தொடச்சிடலாம் வேணாம் அண்டி கண்ணு சொச்சோ சரி பத்திரமா இருப்பியா இந்த மாதிரிலாம் கொஞ்சிட்டு போனாதான் விடுறோம் வெளில என்ன பண்றது பத்திரமா இருப்பேன் தங்க பத்திரமா ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடேவோட கண்டினியூஷன் விலாக் தான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரைடே விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும் அன்னைக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு அதோட அந்த விலாக் முடிஞ்சுது லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மழையிலேருந்து நான் துணி கொண்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை நல்லா காய வச்சிட்டேன் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் மடித்து அந்தந்த இடத்துல அதை வச்சுடுறேன் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நம்ம வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வந்தவுடனே டயர்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு டக்குன்னு தூங்கிடலாம் அப்படி இல்லைனா வந்தவுடனே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இவ்வளோ வேலையா அப்படின்ற மாதிரி இருக்கும் நைட்டு தூக்கம் வந்து கெட்டு போயிடும் உடம்பும் கெட்டு போயிடும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷர்வினை சமாதானப்படுத்திட்டு கிளம்பலாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜம்முன்னு கிளம்பும்போது மழை கடகடகடகட நிறைய மழை இடி மின்னல்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு போலாமா வேணாமான்னு நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் மழை பெய்யுதா பயங்கரமா பெய்யுது பாரு உள்ள ஓடி போயிடு மலடி உள்ள போயிடுறே இடி வேற அடிக்குது அப்புறம் ஷர்வின் எட்டி பார்க்கும்போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது காத்திருந்து காத்திருந்து அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நாங்கள் காரில் போகும்போது ரொம்ப ஜாலியாக நாங்கள் வந்து பாட்டு கேட்டுட்டு தான் போயிட்டுருப்போம் என்ஜாய் பண்ணுவோம் பட் இன்னைக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எல்லாருக்குமே விஷயம் இந்நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோ நான் போடும்போதே நம்ம எஸ்பிபி சார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எங்கே பார்த்தாலும் சாரை பற்றி தான் பேச்சு சாரை பற்றின பாடல்கள் தான் ஒழிச்சிட்ருக்கு எஃப்எம்லேயும் அவரை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க ஈவினிங் வந்து நல்ல மழை நம்ம ஏரியாவில் அவருக்காகனே ஏதோ வானமே கண்ணீர் சிந்துற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் நல்ல வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது இங்கே ஸோ அவருக்காக கண்ணீர் வடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சென்டிமெண்டலாக ஃபீல் ஆகுது கொஞ்சம் இமோஷ்னலாக தான் இருக்குது இல்லைங்களா எல்லாருமே அவர் பாட்டை கேட்டு வளர்ந்துருப்போம் நம்ம குழந்தையிலேருந்து எல்லாருமே நம்ம இப்போ சூப்பர் ஸ்டார் தலைவருக்கு கூட ரீசெண்ட் மூவிஸ்லாம் அவர் பாட்டு பாடிட்டு இருந்தார்
ஸோ எல்லா ஜென்ரேஷனும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அவர் இறந்துட்டாருன்னு நம்மளாம் நினைக்க வேண்டாம், அவர் இன்னும் நம்மளோட தான் இருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ பாட்டு எல்லா லாங்குவேஜஸ்லையும் அவ்வளோ சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா தத்துவமும் இருக்கக்கூடிய அவ்வளோ சாங்ஸ் வந்து அவர் பாடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவர் இல்லைனாலும் அவருடைய வாய்ஸ் மூலயமா அவர் நம்ம கூடலாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அமைதியாக அவரோட பாடல்களை வந்து கேட்டுகிட்டே நாங்கள் போயிட்டுருக்கோம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்டாக மழையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டோம். அக்கா வீட்டுக்காக ப்ரீத்தி ஜோடியாக் மிக்ஸியும், நமக்காக ஏதாவது ஒரு கிரைண்டர் அண்ட் ஒரு சாண்ட்விச் டோஸ்டர் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து ப்ரைஸ் எவ்வளோ? 7,700. இது 2 லிட்டர். இல்லை இல்லை, ரெண்டுமே 2 லிட்டர் தானா? இது வந்து டைமர் இல்லாம பாத்தீனா ஒரு 500 கம்மி ஆகும். ஓகே. ஆமா 8000. 7000. ஆனா வாரண்டி ரெண்டுத்துக்கு ஒண்ணுதானா? ஆ இது இதுக்கு மட்டும் 10 இயர் வாரண்டி, அது 5 இயர். 5 இயர் வாரண்டி. மோட்டருக்கு தான வாரண்டிங்கிறது? மோட்டருக்கு. லாஸ் எவ்வளவு தூரம் வர்க் ஆகும்னு தெரியல. எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் ஆன்லைன்ல நேரில் 2-3 கடைகளில் இந்த மாதிரி விசாரித்து தான் வாங்குவோம். இப்போ லாக்டவுன் சுச்சுவேஷனில் நிறைய கடைகளுக்கு போகிறதுக்கு வேண்டாம், சேஃப் இல்லை அப்படின்றதுனால ஆன்லைனில் மட்டும் விசாரிச்சுட்டு ரிவ்யூலாம் படிச்சுட்டு போயிருந்தோம். அதுக்கடுத்தது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அங்கேயும் விசாரித்து வாங்கலாம் அப்படின்னு இதே ஒரே கடையில் வந்து நம்ம விசாரிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் விசாரித்தோம். நிறைய பிராண்ட்ஸும் பார்த்தோம். கடைசியில் அல்ட்ரா தான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அல்ட்ராலேயே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் அடுத்த கிரைண்டருக்கு போகிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது 1.5 லிட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 ட்ரிப் வந்து போட வேண்டியதாக இருக்குது மாவு போடுறதா இருந்தாக்கா. ஸோ கொஞ்சம் பெருசு 2-2.5 வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வாரத்துக்கு 1 வாட்டி அப்படின்ற வீதம் வந்து ஆட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ டைமும் வந்து சேவ் ஆகும் அப்படின்ட்டு. தெரியுமா எப்படி யூஸ் பண்ண தெரியுமா? நானும் ப்ரீத்தி ஜோடியாக் வந்து அக்காக்காக வாங்குகிறோம். இது ஆன்லைனில் வாங்கினா காசு கம்மியாகும். இன்னும் தீபாவளி டைமில் வாங்கினாக்கா இன்னும் ஆஃபரில் நல்ல ப்ரைஸில் வந்து வாங்கலாம். நான் லிங்க் தரேன், அதில் வாங்கிக்கா அக்கான்னு சொல்லியிருந்தேன் அக்காக்கிட்ட. இல்லை அது வரத்துக்கு லேட் ஆகும் இல்லையா, எனக்கு இப்போ தேவைப்படுது, அவசர தேவை இருக்குது, மாமா வந்து ஏர்லி மார்னிங் கிளம்புறாரு, எனக்கு ஜோடியாக் இருந்தால் ஈஸியாக இருக்கும், நீ செய்யும்போது டக் டக் டக்குன்னு வேலை முடிச்சிடுற, எனக்கும் அந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதையும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அக்கா தான் பே பண்ணாங்க, அவங்களுக்கும் வாங்கிட்டோம். அடுத்தது அப்பா டோஸ்டரில் எத்தனை வகைன்றீங்க, அவ்வளோ இருந்தது, அதுலேருந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, சூஸ் பண்ணி ஒன்று வாங்கியாச்சு. இந்த பாத்திர செக்ஷனில் நான் மட்டும் இல்லை, அங்கே இன்னொரு கப்பல் கூட நான் பார்த்தேன். வா போகலாம் வா போகலான்னு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்றாரு. இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு அந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் எல்லா பெண்மணிகளும் அப்படி தான் போகல, அந்த பாத்திரம் எவ்வளோ தான் வீட்டில் இருந்தாலும் அந்த பாத்திர கடைக்குள்ளே போனாக்கா சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரங்களை பார்த்து அப்படி நின்றுருவாங்க அப்படின்ட்டு. தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஸோ சாதம் இருக்குது, கொஞ்சமாக பேட் வத்தல் வந்து நான் பொரிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த பேட் வத்தல் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். சர்வனுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நைட்டுக்கும் சாதம் உருண்டை குழம்பு பேட் வத்தல் தான் இதோட எடுத்துக்க போகிறோம். நிறைய சர்வன் குட்டி குட்டி டாய்ஸ் வந்து வாங்கி, ரொம்ப காஸ்ட்லி டாய்லாம் இருந்தால் குட்டி குட்டி டாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த டாயை வந்து சர்வன் பார்க்க சொல்கிறதுக்குள்ளே டயர்டாக இருந்தான். ஸோ கடகடை நான் கூட்டி நான் தூங்க வச்சிட்டேன். இப்போ சுடு சுடு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால நான் வந்து கொஞ்சம் குழந்தை திருப்பி சூடு பண்ணியிருக்கேன். சூடாக போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். குழந்தை தூங்கிட்டான், ஆக்சுவலாக அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க முடியலன்னு வருத்தமாக தான் இருக்குது. நாளைக்கு காலையில் நான் வந்து ஷூட் பண்ணி குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வ்ளாக்லேயே நான் சொல்லியிருந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் தான் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே நம்மகிட்ட கிரைண்டர் இருந்துச்சு, நிறைய வ்ளாகில் வந்து நான் மாவாட்டுறது பார்த்துருந்துருப்பீங்க. அது வந்து 1 லிட்டர், 1.5 லிட்டருக்கு கம் 1-1.5 லிட்டர் தான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 1.5 லிட்டர்னு நினைக்கிறேன். அது வந்து என்னென்னா வாரத்தில் 3 வாட்டி மாவாட்டினா தான் எனக்கு கரெக்டாக இருக்குது.
சோ எனக்கு சும்மா சும்மா வெயிட் தூக்கி தூக்கிலாம் செய்ய முடியல அப்படின்ற காரணத்தினால நான் வந்து பெருசா வாங்கியாச்சுன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல பத்து நாளைக்கு ரெண்டு முறையோ அந்த மாதிரி ஆட்டிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய கிரைண்டரா வேணும்னு பாத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் அக்கா என்ன கிரைண்டர் கிரைண்டர் பத்தி ரிவ்யூஸ் கொடுங்கன்னு கேட்கும் போதெல்லாம் நானே கிரைண்டர் வாங்கறதுக்கு பாத்துட்டு இருக்கேன்ப்பா, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு சில மாசங்களா நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அட் லாஸ்ட் நான் வந்து கிரைண்டர் வாங்கிட்டேன். நிறைய விசாரிச்சு தான் வாங்கியிருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பக்கத்துல எதுவுமே இந்த இந்த டீலிங் பிரைஸ்ல வந்து கிடைக்கல, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், வேணும்றவங்க செக் பண்ணுங்க. கிரைண்டர் மட்டும் இல்லாம இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மேக்கர் டோஸ்டர் வந்து வாங்கியிருக்கேன் நான். இது கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரால தான் வாங்கியிருக்கேன். அதுல என்ன மாடல்ன்றதுலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அன்பாக்ஸ் பண்ணி டெமோவும் காமிக்கிறேன், ரிவ்யூவும் பண்றேன். முதல்ல வந்து ஒரு வாட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி சீசனிங் மாதிரி பண்ணணும். அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ் பிராண்ட்ல வந்து நான் இந்த டோஸ்டர் வந்து வாங்கியிருக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை நான் சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன, ஏன்னா எந்த ப்ராடக்ட் நான் வாங்கினாலும் அலசி ஆராய்ஞ்சு மற்ற ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணணும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், பிராண்ட் நேமும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே நான் விசாரிச்சுதான் வாங்குவேன். அதனாலதான் நீங்க சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அக்கா நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சோ இதையும் இதையும் நான் சூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்றதோட ஃபுல்லா உங்களுக்கு டெமோ மாதிரி டக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ மாதிரி எதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன்னு சொன்னால் உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். சேம் அந்த அல்ட்ரா மாடல்லையே அந்த பர்பிள் கலர் மூடி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப புதுசு கிரைண்டரில் எனக்கு தெரிஞ்ச, இது என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரைண்டர் இருக்கு. கிரைண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு லிட் வருது. இந்த மாதிரி ஒயிட் கலர்ல உங்களுக்கு வந்து மோட்டரோட ட்ரம்மோட கல்லு வச்சு இந்த மாதிரி வருது. இது வந்து ஓப்பன் வந்து வித்தியாசமா இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ஒன்று ஸ்டெம் மாதிரி இருக்கும், இங்க இருந்து இப்படி போய் இப்படி வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணும். அல்ட்ரலாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணும். பட் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எதுவுமே கிடையாது, ஓப்பனா இருக்கு. இங்க மோட்டரோ ஸ்டெம்மோ எதுவுமே கிடையாது, இங்க இருந்து இங்க ஹாஃப் க்ளோஸ் மட்டும்தான். இது ஓப்பன் பண்றது ரொம்ப வித்தியாசமா அழகா இருந்தது, அது என்னன்னு காமிக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் ட்விஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சைட் திருப்பினா ஓப்பன், நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போறேன். நல்லா இதை ஃபுல்லா திருப்பிட்டா நம்ம எப்படி எடுத்துடலாம். அகைன் க்ளோஸ் பண்ணோம்னா இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இப்படி திருப்பணும். சத்தம் கேட்கும் நமக்கு, அது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கணும். டக்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வாட்டி நீங்க கல்லு ஆட்டி பாருங்க, இது நகரில் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து மாவாட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக இப்படி திருப்பினா தான் ஓப்பன், இப்படி திருப்பினா ஓப்பன் கிடையாது, ஃபுல்லாக இப்படி திருப்பணும், அப்போ தான் ஓப்பன். இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கல் இருக்கக்கூடிய இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்கல் கல், இந்த கோனிக்கல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பேட்டர்ன் வாங்கியிருக்கு அல்ட்ரா. ஸோ வேற எந்த கிரைண்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோனிக்கல் கல் வந்து இருக்காது. இந்த ரவுண்டா சிலிண்டர் மாதிரி இருக்க கல் தான் இருக்கும், இந்த மாதிரி கோனிக்கல் கல் இருக்காது. அல்ட்ரா வந்து பேட்டர்ன் வாங்கியிருக்கு. ஸோ வேற எந்த பிராண்ட்லையுமே நீங்க அதை பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் நான் அக்கா வீட்டில் அம்மா வீட்டில் அண்ணன் வீட்டில் எல்லார் வீட்லையுமே வந்து அல்ட்ரா வருஷ வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் ரீசெண்டாக அக்கா வீட்டில் வந்து அல்ட்ரா எல்லாமே அமிர்தா மாத்திட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த சாட்டிஸ்ஃபைங் இல்லை அப்படின்ற ஃபீட்பேக் எனக்கு கிடச்சிச்சு. அதனால தான் நான் வந்து அகைன் அல்ட்ராக்கே நான் போயிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ட்ரம் இருக்கு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா சாஃப்டான இந்த மாதிரி கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல வாய் அகலமா உள்ள ஒரு பவுல். இது வாய் அகலமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாவுலாம் ஆட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கு, நல்ல ஃபுட் கிரேட் குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல். இது வந்து பேஸ் உங்களுக்கு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஸ்டைலேயே அந்த பர்பிள் ஃபினிஷ்ல வந்து இங்க வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரைண்டருடைய மாடல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரால மாடல் நேம் வந்து பர்ஃபெக்ட். இதுலயே ரெண்டு இருக்கு, ஒன்னு பர்ஃபெக்ட், இன்னொன்னு பர்ஃபெக்ட் பிளஸ் ஒன்னு இருக்கு. பர்ஃபெக்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டைமரோட இருக்கும். எவ்வளவு நேரம் கிரைண்டர் ஓடணும் அப்படின்றத நீங்க டைமர் செட் பண்ணிட்டீங்கன்னா டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். டைமருக்கு எதுக்கு போயிட்டு அது கூட வந்து ஒரு ₹500 காசு ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா ₹500 எதுக்கு கொடுத்துட்டு எப்படின்னா நம்ம அப்பப்போ போய் தனி தெளிச்சு தெளிச்சு தான் ஆட்ட போறோம், அதுக்கு வேஸ்டா செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் அதை வாங்கல. ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து டைமர் இருக்காது, அதுல வந்து டைமர் இருக்கும். அதுல டைமர் இருக்கிறதுனால அதுக்கு வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது டைமர் இல்லாததுனால இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 5 வருஷம் வாரண்டி தான் கொடுக்குறாங்க. இது ரெண்டு தான் வித்தியாசம். இதுல எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி ஒரு நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி முள்ளு முள்ளா இந்த சைட் நாள் இருக்கு, இந்த சைட் முள்ளு முள்ளா நாள் இருக்கு. நம்ம லேடிஸ் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த கல்லுல
மாவுலாம் ஆட்டி முடிச்சுட்டு இப்படி எடுத்து நம்ம மாவு வழிக்கும் போது இந்த வெயிட்டை பிடிச்சிக்கிட்டே மாவு வழிப்போம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க, ஏதாவது தூக்கவே முடியல, அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுவோம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சசரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் நீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி மேல வச்சுக்கலாம். இப்படி மேல வச்சுட்டு இப்படி வழிச்சுட்டு அப்புறம் சுத்திக்கலாம். இப்படி வழிச்சுட்டு இப்படி சுத்திக்கலாம். இப்படி வழிச்சுட்டு நம்ம எப்படி சுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கல் தூக்குற வேலை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அது வந்து எனக்கு இதுல ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னால நான் இப்ப வெயிட் தூக்க கூடாது டாக்டர் அட்வைஸின் படி சர்ஜரியா இருக்கனால. அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சும்மா சும்மா என் ஹஸ்பண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அதனால எனக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இது நிஜமாவே ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா நான் நினைக்கிறேன். எத்தனை கிரைண்டர்ல இது இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. அல்ட்ரா எங்களுக்கு பிடிச்ச பிராண்ட், நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்ட். அண்ட் அதுல இது இருக்க எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ராவா நான் பிடிச்சிருக்குது. அண்ட் இந்த ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே பாதிலே இருக்கு, குட்டியா இருக்கு, கிளீனிங் வந்து ஈஸியா இருக்கும். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இங்க ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து ஃபுல்லா போய் மூடிட்டு அது வந்து இன்னும் பெருசா இடத்த வந்து அடைக்கும். இது காம்பாக்டா இருக்கு, இடத்த எனக்கு கிடைக்காது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அல்ட்ரா வெட் கிரைண்டர்ல வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராவா அடிஷனலா நீங்க வந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். தனியா நீங்க கிரைண்டரோட செட்டா வராது, ரெண்டு வந்து நீங்க தனியா வந்து ஆக்சசரிஸ் வாங்கிக்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டா நீடர் ஒன்று இருக்கு. ஆட்டா நீடர்னா நீங்க வந்து கோதுமை மாவு பிசையறதுக்கும் ஒரு ஆக்சசரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தேங்காய் துருவுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சசரி இருக்கு. அது வந்து நம்ம கிரைண்டர் வாங்கும் போதே கூட வாங்க முடியாது, அது வந்து நம்ம தனியா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆன்லைன்ல வந்து அது புக் பண்ணி வாங்கலான் இருக்கேன். தேங்காய் துருவுறதும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசையறது அதிக குவான்டிட்டி இல்லை, நம்ம கிட்ட கம்மியா பிசையறதுக்கு ஜோடியாக இருக்கு. பிரீத்தி ஜோடியாக இருக்கு, சூப்பரா பிசைஞ்சிடுது. கெஸ்ட் எல்லாம் வராங்க அன்னைக்கு வந்து நம்ம ரோட்டி எல்லாம் செய்யணும், இல்ல சப்பாத்தி செய்யணும், பூரி செய்யணும்னு ஆசைப்படுறோம்னா நிறைய செய்யறதுக்கு அந்த ஆட்டா நீடல் வந்து இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ரெண்டு ஆக்சசரி மட்டும் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நான் அதுவுமே ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோல வந்து ஒரு பிளாக்ல இன்க்ளூட் பண்றேன். இது வந்து இப்போ பெர்ஃபெக்டா இருக்கு. இதை நான் இப்போ எடுத்து வச்சிட போறேன். ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு முன்னாடி நம்ம இது ஒரு வாட்டி பழகணும். இந்த கல்லில் இருந்து குட்டி 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 குட்டியாக தூள் தூளாக இருக்கும், அது வயிற்றுக்குள்ளலாம் போனாக்கா நல்லது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மாவு அரைச்சி அது வந்து கீழே ஊற்றிடணும். இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் மோட்டர் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகாமல் இருக்கு, அந்த சூடெல்லாம் வெளில ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டர் வந்து சூடாகாது. இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பல வருஷமாக நான் சின்ன வயசுல இருந்து நான் குழந்தைகளை ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து அல்ட்ரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மோட்டர் விஷயத்தில் வந்து நான் பயப்படவே மாட்டேன். அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. இதனுடைய விலை நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கினேன். ஆன்லைன்ல வாங்கியிருந்தா விலை கம்மியா இருந்திருக்கும். ஏன் நான் நேரில் கடையில் போய் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னாக்கா மற்ற பிராண்ட்லாம் விசாரிச்சு பார்த்து அதுல என்னென்னலாம் இருக்கு, இதுல இருக்க ஃபீச்சர் அதுல இருக்கா, அதுல இருக்கிறது இதுல இருக்கான்லாம் செக் பண்ணி பார்த்து ப்ரைஸும் பார்த்து குவாலிட்டியும் பார்த்து ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல ஒரு பிராண்ட் மேலே, அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தான் நான் வாங்க முடியும். அதனால நேரில் போய் எல்லாத்தையும் தொட்டு ஃபீல் பண்ணி செக் பண்ணி பார்த்து ரிவ்யூ பண்ண முடியும். அந்த ரிவ்யூவும் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் 500 ரூபா கூட போனால் பரவாயில்லன்னு நான் வந்து கடையில் வாங்கினேன். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா விலை 7999 ரூபீஸ் ஆகுது. பாடி சரவணா ஸ்டோர்ஸுடைய விலை இது. மற்ற ஷோரூமோட விலை எனக்கு தெரியல. இதே ஆன்லைனில் அமேசானில் நீங்கள் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா சேம் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபா. கிட்டத்தட்ட 500 ரூபா வந்து வித்தியாசம் வருது. ஆன்லைனை விட நேரில் வாங்கினீங்கன்னா 500 ரூபா அதிகமாக வருது. ஆன்லைனில் புக் பண்ணால் 500 ரூபா வந்து மிச்சம் பிடிக்கலாம். போயிட்டு வர செலவையும் நம்ம வந்து மிச்சம் பிடிக்கலாம். வேணுன்றவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் நீங்களும் போய் விசாரிச்சு கடையில் ஏதாவது ஒன்றில் வாங்கிக்கிறீங்கன்னா இந்த விலை விவரம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கிரைண்டர் பற்றின விஷயங்கள் முடிஞ்சிச்சு. அடுத்த டாக்கு நான் சாண்ட்விச் மேக்கர் பற்றி சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் உடைய டோஸ்டர் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்டினோ மல்டிகிரில் மாடல். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 700 வாட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ச்சேஞ்சபிள் பிளேட்ஸ் வந்து ரெண்டு செட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிரில்னாலே ரெண்டு விதமான கிரில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு செட் ஆஃப் பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன். காமிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனுடைய விலை நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இதனுடைய ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 4395 எம்ஆர்பி. பாடி சரவணா ஸ்டோர்ஸுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 3055 ரூபீஸ். ஸோ சரவணா ஸ்டோர்ஸுடைய விலை வந்து இது. ஆன்லைனில் வந்து என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. லிங்க்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதே மாடலுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் ரெண்டு பார் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் லைட் ஒன்று, க்ரீன் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ பவருக்கு ஒன்றும் ஹீட்டிங்காக ஒன்றும் ரெண்டு லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிளேட். இந்த பிளேட்டை வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா இந்த கிரில் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ரிமூவபிள் பிளேட்ஸ். உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் மெட்டீரியல். ஸோ ஒட்டாமல் வரும் உங்களுக்கு சாண்ட்விச். இது வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் நம்ம ரொம்ப ஈஸி. இங்கே கிளிப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை அப்படி புல் பண்ணிட்டு இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும்.
இத வந்து நம்ம அழகா அதே மாதிரியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிரலாம் சோ grill வேணா grill grill நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் sandwich maker plate sandwich plates வேணா sandwich plates யூஸ் பண்ணிக்கலாம் சோ grill plate sandwich plate ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா removable மத்த sandwich toastersலாம் வந்து பாத்தீங்கன்னா remove பண்ண முடியாது இதுலயே வந்து இதே மாதிரி நிறைய இருக்கு ஆனா அது வந்து removable கிடையாது நம்ம அப்படியே தான் தொடச்சு வைப்போம் sometimes நம்ம non-veg sandwich செய்வோம் non-veg ஏதாவது செய்வோம் grill பண்ணுவோம் இல்ல பன்னீர் grill பண்ணுவோம் ஏதோ ஒண்ணு நம்ம prawn கூட அதல grill பண்ணலாம் சோ நீங்க என்ன grill பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு நான் வெஜ் செய்றீங்க அப்படினாக்கா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வெஜ் செய்றனிக் நான் வெஜ் கலந்துற கூடாது அப்படி நினைக்கிறோம்னா இத கழட்டி க்ளீன் பண்ண முடியும் சோ சுத்தமா இருக்கணும் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சும்மாவே தடச்சு தடச்சு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இது வந்து க்ளீன் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாங்குனேன் அண்ட் ரேட்டிங் மத்ததெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துது வாரண்டி மத்தது பிராண்ட் நேம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் இது உள்ள வந்து நான் ஸ்டிக் பயப்பட தேவையில்லை எதுமே ஒட்டிக்குமோ தீஞ்சிருமோ அப்படி நீங்க பயப்பட தேவை கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இந்த டெமோ வீடியோ அப்படின்றதுனால எந்த ப்ராடக்ட் நீங்க புதுசா வாங்கிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாம ஒட்ட ஒட்ட தொடச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணிருக்கேன் என்ன ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம் அதுக்கு ரிவ்யூ என்ன ரேட்டிங் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் பெண்கள் அப்படின்னும் போது வீட்டுக்கு சின்னதா குண்டூசி வாங்குறதுல இருந்து காய்கறி வாங்குறதுல இருந்து வீட்டுக்கு ஏசி வாங்குற வரைக்கும் பார்த்து பார்த்து விசாரிச்சு விசாரிச்சு தான் நாலு பேர்கிட்ட பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு தான் நம்ம வாங்குவோம் அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதனுடைய டெமோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டெமோ அப்புறம் சீசனிங் பண்றது வந்து நான் அடுத்த பிளாக்ல இன்னைக்கு வந்து சாட்டர்டே இல்லைங்களா ஆக்சுவலா நான் ஷூட் பண்ணும்போது சாட்டர்டே சாட்டர்டே பிளாக் நான் தனியாவே போடுறேன் சாட்டர்டே ஃபுல் டே என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாக் போடுவேன் அதுல வந்து நான் சீசனிங் பண்ணது இதுல நான் என்ன ரெசிபி செய்யறேன் அப்படின்றதுலாம் அதை ஷேர் பண்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை நீங்க ரசிச்சு பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பாய்